சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை தேனி இடையேயான ரயில் சேவையை பிரதமர் மோடி நேற்று துவக்கி வைத்த நிலையில் முதல் ரயில் பயணம் இன்று துவங்கியது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கேமா. மதுரை தேனி ரயில் நிலையங்களுக்கு இடையே அமைக்கப்பட்ட அகல ரயில் பாதையில முதல் ரயில் பயணம் இன்று துவங்கியது. 12 வருடங்களுக்கு பின்பு இந்த முதல் ரயில் பயணம் என்பதால் பயணிகளும் மகிழ்ச்சியுடன் அந்த ரயிலில் பயணித்த காட்சிகளையும் காண முடிந்தது. மதுரை தேனி ரயில் நிலையங்களுக்கு இடையே இருந்த நீட்டர் சேர்ச்சி பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு பணிகள் அனைத்தும் முடிவுற்ற நிலையில இந்த புதிய அகல ரயில் பாதை திட்டத்தை பாரத பிரதமர் நேற்று சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து இன்று காலை மதுரை சந்திப்பில் இருந்து மதுரை தேனி ரயிலானது தனது முதல் பயணத்தை துவக்கியது. மதுரை தேனி ரயில் நிலையங்களுக்கு இடையே 75 கிலோமீட்டர் தூரம் அடைந்த அகல ரயில் பாதையில 3 சாலை மேம்பங்களும், 5 பெரிய பாலங்கள், 161 சிறிய பாலங்கள், 32 சுரங்கப்பாதைகள், 17 ரயில்வே கேட்டுகள் என அமைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை போடிநாயக்கனூர் அகல ரயில் பாதை திட்டத்திற்காக கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை 445.46 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள நிலையில முதற்கட்டமாக மதுரை தேனி இடையே இந்த அகல ரயில் பாதை பாதைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இன்று முதல் பயணத்தை துவக்கி இருக்கிறது. இந்த ரயில் பயணிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பயணிக்கக்கூடிய ஒரு காட்சிகளில் இருந்தது. அதுவும் அவர்கள் தங்களுடைய மலரும் நினைவுகளையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்ட காட்சிகளையும் காண முடிந்தது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு துவக்கப்பட்டுள்ள இந்த ரயில் பயண சேவை மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறதாகவும் கூறினர். ஒருமுறை மட்டுமே இந்த மதுரை தேனி சென்று வரக்கூடிய நிலையில கூடுதல் சேவைகள் இயக்கினால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பேருந்து தேனி போடி என செல்லும் போது கூட ஏற்படக்கூடிய சிரமங்கள் தற்போது களையப்பட்டு இருப்பதாகவும் அவர்கள் கூறியுடைய காட்சிகளையும் காண முடிந்தது. கேமா, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.